இந்திய நிலப்பகுதியை எந்த ஒரு நாடும் ஆக்கிரமிக்கவோ பறித்து செல்லவோ முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் கிழக்கு லடாக் எல்லையில் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் தடுக்க இந்திய ராணுவத்தினர் தயாராக உள்ளதாக கூறினார். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை தீர்ப்பதற்கு ராணுவ மற்றும் ராஜீய ரீதியில் அனைத்து விதமான சமரச முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். அதே நேரத்தில் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள இந்திய பாதுகாப்பு படையினர் எப்போதும் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். பீகார் தேர்தல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தலுக்கு பின்னர் ஐக்கிய ஜனதாதள் தலைவர் நிதிஷ்குமார் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று கூறினார்.